இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிட்டா நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி போலீஸ் எக்ஸாம் 2020 10978 அப்படிங்கிற பிரம்மாண்டமான வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஆகிறோம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி போலீஸ் ஆகலாம். போலீஸ் ஆகிறதுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதிக மார்க் எடுக்கணும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதிக மார்க் எடுக்கிறதுக்கு எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கும் 50 மாடல் டெஸ்ட் பிளஸ் கம்ப்ளீட் சொல்யூஷன் கொண்ட ஒரு புக் வந்து போட்டிருக்காங்க. கீழே தெரியுற 8667528524 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் அட்ரஸை நீங்கள் மெசேஜ் பண்ணால் இந்த புக்காக உங்கள் ஹோமுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் ஸ்பீட் போஸ்டல் மூலமாக. ஆல் தி பெஸ்ட். வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நியூ ஓடிட்டுருக்கு, அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஸோ என்னென்னலாம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ அப்ளை பண்ணுறவங்க வீடியோ முழுவதும் மறக்காமல் பாருங்கள். ஸோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுற அப்படின்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நியூன்னு ஓடிட்டுருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போன உடனே ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து லாகின் பண்ணுறதுக்கு கீழே ரிஜிஸ்டர் நவ் நியூ யூசர் சைன் அப் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டால் தான் வந்து புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே அதில் மின் அஞ்சல் முகவரி அப்படின்னு கொடுத்து சப்மிட் கொடுக்க சொல்லும். ஓகேவா? ஸோ உங்கள் இமெயில் ஐடி, ஒரு ஆக்டிவான இமெயில் ஐடி வேணும் உங்களுக்கு, அதோட பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கணும் அடுத்த 6 மாதத்துக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? அதுலேருந்து ஒரு மெயில் அனுப்பி ஓடிபி போடுவாங்க. அந்த ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணி ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணணும். அப்போ தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் உள்ளேயே போகும். ஓகேவா? ஸோ உள்ளே போன உடனே உங்கள் நேம் எப்படி வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி ஃபில்லிங் இருக்கோ அதே மாதிரி வந்து டைப் பண்ணணும். ஸோ 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற இனிஷியல் ஓகேவா, அதையும் வந்து ஸோ செகண்ட் காலத்தில் போடணும். ஓகேவா? அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து உருவாக்கணும். பாஸ்வேர்டு உருவாக்குறதுக்கு A to Z கேப்ஸ் இல்லைனா ஸ்மால் லெட்டர் அப்படி இல்லைனா 0 to 9 நம்பர்ஸை வந்து கலந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? உங்கள் பேர் ப்ளஸ் ஏதாவது நம்பர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உருவாக்கிக்கிங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு உருவாக்கிட்டுருக்கேன். கடவுச்சொல்லை உருவாக்குறோம், அதே மாதிரி மீண்டும் வந்து கடவுச்சொல்லை உறுதி செய்கிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டு கரெக்டாக டைப் பண்ணால் தான் ஸோ கரெக்டான இதாக வரும். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி டைப் பண்ணணும். அடுத்து இங்கே இருக்க கேப்சா 51649 அது உங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து இது பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ சப்மிட் கொடுத்த உடனே கங்க்ராச்சுலேஷன், யூ ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூசர் ஐடி வந்து க்ரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணணும். ஓகேவா? ஸோ முன்னாடி நம்ம காட்டின மாதிரி ப்ளீஸ் கிளிக் ஹியர் லாகின் ஒரு ஆப்ஷன் அங்கேயே இருந்துச்சு, அதே தான் இங்கேயும் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க இல்லையா, சார் இப்போ நமக்கு வந்து யூசர் ஐடி அதில் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த யூசர் ஐடி வந்து ஃபோட்டோ எடுத்துங்க, இல்லைனா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியில்லையா, அந்த பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதே வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே டிக்ளரேஷன் பாக்ஸ், அதில் வந்து ஐ ஹாவ் அந்த கண்டிஷனுக்கு நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்ட்டு கண்டிஷனுக்கு ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கணும். அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களை அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் ஆல்ரெடி நீங்கள் பேர் இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ வந்து மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு உறுதியான மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஸோ யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கணும், அதுக்கு அப்டேட் அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அதுக்கு ஓடிபியும் வரும், ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் இன்கம் ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் தான் ஓடிபி வரும். அடுத்து வந்து டேட்டா பர்த் வந்து ஜஸ்ட் நீங்கள் இயர் அண்டு வந்து மந்த்து சூஸ் பண்ணிட்டா, ஸோ என்ன டேட் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 20 May 1999 சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஜெண்டர், எந்த பாலினம், ஆனால் பெண்ணா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து திருமண நிலை, சிங்கிள் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ மேரேஜ் ஆகிருந்தால் மேரீட்னு சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபிகேஷன் மார்க், இது வந்து உங்களுடைய டிசியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? என்ன அங்கே அடையாளங்கள் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் 10th டிசியோ அல்லது 12th டிசியோ அல்லது காலேஜ் டிசிலையோ வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் 12th காலேஜ் படுத்திங்கன்னா 12th டிசி ஜெராக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே? அடுத்து நேஷ்னாலிட்டி, இது வந்து இந்தியன் சூஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து அப்பா பேர், அப்பா பேர் அவருடைய இனிஷியல், இதை வந்து நீங்கள் போட்டுருங்க.
ஓகே கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி அம்மாவோட பேர் இனிஷியல் இது வந்து டைப் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து இமெயில் ஐடி ஆல்ரெடி இருக்குது கொடுத்துட்டோம். அடுத்து வந்து ரிலீஜியன் வந்து மதத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து அப்பா பேர் அம்மா பேர் வந்து டைப் பண்ணியாச்சு, அவங்களுக்கு இனிஷியல் வந்து இருந்து கரெக்டாக டைப் பண்ணியிருக்கு ஓகேவா. ஸோ ரிலீஜியன் வந்து நீங்கள் என்ன மதமோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் அதர்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதில் வரீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஜாதி சான்றிதழ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா எஸ்னு போடுங்க, இல்லைன்னா நோன்னு போட்டுருங்க. ஸோ என்ன ஜாதியோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க ஓகேவா. ஸோ ஓசி பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதை சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அவங்களுடைய கேஸ்ட் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேவா. நீங்கள் பிசின்னு சூஸ் பண்ணால் பிசி கேஸ்ட் வரும், எம்பிசி சூஸ் பண்ணால் எம்பிசி கேஸ்ட் மாதிரி வந்து கேஸ்ட் வரும். ஸோ அந்த கேஸ்ட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அதுவே செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த உங்கள் ஜாதி சான்றிதழ் இருக்கு இல்லையா அதில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிங்க. அதில் வந்து டெபுட்டி தாசில்தார் ஜோனல் தாசில்தார் இந்த மாதிரி யார் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் எதுன்னு பார்த்துட்டு அதை வந்து சூஸ் பண்ணிங்க. அது ஜாதி சான்றிதழ் இருக்கும். பிளேஸ் ஆஃப் இஷ்யூ வந்து உங்கள் தாலுக்குள் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, அது எந்த இடத்துல வந்து சைன் பண்ணியிருக்காங்களோ அந்த இதை வந்து சூஸ் பண்ணிங்க. அதில் வந்து தாசில்தார் கையெழுத்தும் போட்டிருப்பார் ஓகேவா. அது டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த மென்ஷன் பண்ண டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா சர்டிஃபிகேட்டில் டேட் இருக்குது அப்படின்னா அதையே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எப்போ கொடுத்தது சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி போட்டுருங்க ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2025 நவம்பர் 2017 கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி. அடுத்து வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் ஓகேவா. ஸோ உங்கள் ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ ஏதாவது ஒரு ஒரிஜினல் ப்ரூஃபில் இருக்கிற ஒரிஜினல் அட்ரஸாக டைப் பண்ணுங்கள். நீங்களே வந்து அட்ரஸை டைப் பண்ண வேணாம், வேணால் கண்டிப்பாக வெரிஃபிகேஷனுக்கு வந்து கண்டிப்பாக அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆதார் கார்டில் கரெக்டான அட்ரஸ் தான் சூஸ் பண்ணிங்க, அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடியில் இருக்கிற அட்ரஸை சூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, இப்போ எங்கே குடியிருக்கீங்களோ அந்த பெர்மனன்ட் அட்ரஸோட இது. ஸோ அடுத்து டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணணும், என்ன டிஸ்ட்ரிக் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வசிப்பிடத்துக்கு எல்லைக்குப்பட்ட காவல்நிலை இது தெரில அப்படின்னா உங்கள் ஊரில் கேட்டுங்க, உங்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் வரும் உங்கள் ஏரியாவுக்கு அப்படின்ட்டு ஓகேவா. இல்லைனா நெட்டில் சர்ச் பண்ணாலும் வரும், உங்கள் ஊரை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அப்படிலாம் உங்கள் ஊரில் கேட்டுக்கங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க வந்து ஊரில் லோக்கலில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் நம்மளுக்கு வரும் அப்படின்னு கேளுங்க ஓகேவா. ஸோ பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரரி அட்ரஸ் நீங்கள் வந்து வேறு அட்ரஸில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு டைப் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ எழுத்து தேர்வுக்கான மாவட்டம், நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எங்கே எழுதுறீங்களோ அதுக்கான மாவட்டத்தை சூஸ் பண்ணிங்க. ப்ரிஃபரன்ஸை பொறுத்தளவுக்கு பெண்கள் வந்து கிரேட் 2 பிசிஆரும் ஜென்ஸ் வந்து கிரேட் 2 பிசி டிஎஸ்பி வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு மேலே ஸோ சிறைத்துறை அதை வந்து நீங்கள் யாரும் வந்து விருப்பம் இருக்கிறவங்க சூஸ் பண்ணிக்கிங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி போட்டுக்குங்க. ஸோ உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை பற்றியான மென்ஷன் கேட்டிருக்காங்க, நேம் சேஞ்ச் இல்லை அப்படின்னா நோ வந்து கொடுத்துருங்க. உங்கள் பெயர் மாற்றி அரசு இதழில் அறிவித்திருக்கிறீர்களா ஓகேவா, நோ கொடுத்துருங்க. ஸோ ஆல்ரெடி டைப் பண்ண தான் வந்து எல்லாமே வரும், கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க அட்ரஸ்ஸு. ஸோ அனைத்துமே வந்து ஸோ ஃபைனலாக வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரும். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியில் உயர்ந்த கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்களா இல்லை வந்து போஸ்ட் கிராஜுவேட்டாக அண்டர் கிராஜுவேட்டாக டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா இல்லை டுவெல்த் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து டுவெல்த் தான் படிச்சிட்ருக்காங்க அப்படின்னா டுவெல்த் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் இல்லைன்னா முதுகலை படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ டென்த்து மார்க் ஷீட்டில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ மார்க் ஷீட்டில் இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து பள்ளியின் பெயர், இதுவும் வந்து டென்த்து மார்க் ஷீட்லேயே இருக்கும், நீங்கள் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. ஸோ டென்த்தில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜீரோ போட்டுங்க. ஸோ துணைத் தேர்வு அதாவது மீண்டும் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன் போடுங்க. அது எத்தனை தடவை நீங்கள் அட்டெண்ட் போட்டிருக்கீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
எந்த வருஷம் தெரிச்சு போட்டீங்க, எந்த மாதம் தெரிச்சு போட்டீங்க அப்படின்னு மார்க் ஷீட்லேயே இருக்கும். ஓகேவா? அந்த மந்த்தையும் எந்த வருஷம் வந்து தெரிச்சு போட்டீங்க அதையும் வந்து மார்க் ஷீட்டில் இருக்கும், அதையே சூஸ் பண்ணிக்கங்க. எக்ஸாம் போர்டு வந்து அதுவும் மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள், அதுவும் மார்க் ஷீட்லேயே இருக்கும், நீங்கள் வந்து அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி பயிற்று மொழி, தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமானு சொல்லியிருக்கும், அதையும் மார்க் ஷீட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னா, ஸோ எஸ் கொடுங்க. ஸோ உங்கள் மார்க் ஷீட்டில் தமிழ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேவா? அடுத்து டுவெல்த்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பள்ளியின் பெயர், தேர்ச்சி பெற்ற மாதம், வருடம், ஸோ இதெல்லாம் வந்து, ஸோ டென்த்துக்கு எப்படி சூஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி கல்வி பயிற்று மொழி இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜில் வந்து ஸோ உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, எஃப்ஐஆர் இருக்கா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஸோ ஆல்ரெடி டிஎன்யூ சர்வே அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அதாவது எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா அப்படின்னா. ஸோ 2013, 2015, 2017, 2018, 2019 ஓகேவா, இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் எது எழுதியிருந்தீங்களோ அதெல்லாம் வந்து டிக் பண்ணிங்க. எதுவுமே எழுதலாம் அப்படின்னா மேலே நோ கொடுத்துட்டிங்கன்னா, இக்குழுமத்தில் நடத்தப்பட்ட முதலீட்டர்கள் பங்கேற்றுள்ளீர்களா, நோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அதை அப்ளை இருந்துச்சு அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கங்க, அந்த ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடும். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் புகைப்படத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் தயவு செய்து பதிவேற்ற பொத்தனை சொடுவோம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய ஃபோட்டோ, ஸோ உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்குது, அதை வந்து சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி 11 KB குறையாமல் மற்றும் 30 KB மைக்ரோசாஃப்ட் பிக்சர் மேனேஜர் இல்லைனா செல்லுலேயும் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ வந்து 6 மந்த்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு, அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர், அதுக்கு வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து லை இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் பிக்சர் மேனேஜர் பிசியில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி நீங்கள் மொபைலில் வச்சு அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சிக்னேச்சரையும் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து சிக்னேச்சர் ஃபோட்டோ ரெண்டும் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வரீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அதுக்கு டீல்ஸ் வந்து கொடுக்கணும். எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தாலும் வந்து எஸ் கொடுங்க. ஸோ நார்மலாக வந்து வரவங்க இது ரெண்டுக்குமே நோ கொடுத்துருங்க. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு சந்தம் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. எக்ஸர்வீஸ் மேனா 3 நாள் ராணுவத்தினர். ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் மார்க்ஸ், என்சிசி ஏபிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுக்கு டீல்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு சேவன் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ், 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து தமிழ் மொழியில் பயிற்று படுத்துவதற்கான சான்றிதழ், இது வந்து ஸ்கூலில் வாங்கணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே? ஸோ வந்து 10th மார்க்ஷீட் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ ஐ கன்ஃபார்ம் த செலக்டட் இஸ் மீ கரெக்ட். ஓகே? ஜாதி சேனல் அப்லோட் பண்ணிவிட்டு அப்போ 10th மார்க்ஷீட் வந்து அப்படி பண்ணுங்கள். ஸோ பிஎஸ்டிஎம் வந்து ஸ்கூலில் வாங்கிக்கிங்க, வாங்கி தான் அப்லோட் பண்ணணும். வாங்காதவங்க வந்து இன்னும் டைம் இருக்குது, ஸ்கூலில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணணும் பிஎஸ்டிஎம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஏன்னா ஃபைனல் சப்மிட் கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஸோ மீண்டும் அப்ளை பண்ணால் டூப்ளிகேட் ஆகிடும். ஓகேவா? அதனால் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு டைப் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக டைப் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. எல்லாமே சிக்னேச்சர் ஃபோட்டோலாம் கரெக்டாக இருக்காருன்னு பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா?
ஸோ இது வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எல்லாமே வந்து வெரிஃபை த சர்டிஃபிகேட்னு இருக்குது. ஓகேவா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இமேஜ் இருக்கா, அதாவது 10th மார்க் ஷீட்டு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லை ஜாதி சான்றலுக்கு பொதுவாக வேறு ஏதாவது அப்ளை பண்ணி விட்டீங்களா, அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம். அது ஜாதி சான்றல் தான், அந்த இடத்துல ஜாதி சான்றல் தான் பண்ணியிருக்கீங்களா, 10th மார்க் ஷீட்டு தான் பண்ணிக்கலாம்னு ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஓகே ஓகே, பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து அடுத்து பேமெண்ட் ஸ்டேஜ் தான். ஓகேவா, ஸோ ப்ரொசீட் டு ஃபைனல் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா கடைசியாக ஒரு ப்ரிவ்யூ வரும், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைனல் ப்ரிவ்யூவில் வந்து உங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு மீண்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப பொறுமையாக செக் பண்ணுங்க, எந்த ஒரு தப்பும் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னும் டைம் இருக்கு, ரொம்ப பொறுமையாக பண்ணலாம். ஸோ அடுத்து கடைசியில் ப்ரொசீட் டு பேமெண்ட். ஓகேவா, ஃபீஸ் கட்டுறதுக்கான காலம் ஓப்பன் ஆகும். ஸோ அக்செப்ட் திஸ் அபவ் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா, கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபீஸ் வந்து 130 ருபீஸ் வந்து பே பண்ணணும். ஓகேவா, ஸோ ப்ரொசீட் டு பே கொடுங்க. ஸோ டிக்ளரேஷன் பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம், இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம், இல்லைனா பிரான்ச்சில் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் வந்து டெபிட் கார்டு இன்டர்நெட் டெபிட் கார்டு வந்து அப்பா அம்மா யார் வச்சிருந்தாலும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பிரான்ச்சில் வந்து நீங்கள் சலான் டெவலப் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ பே பண்ணியாச்சு. ஸோ பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து யுவர் பேமெண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரொசீட், யுவர் ட்ரான்சாக்ஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து டேஷ்போர்ட் போனீங்க அப்படின்னா, ஸோ அதிலே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து கட்டணப்பட்டுச்சிட்டு பேங்க் சலான் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமாக வச்சுக்கோங்க, இல்லைனா மொபைலில் PDFவாகவும் சேவ் பண்ணி கூகுள் ட்ரைவோ அல்லது ஏதாவது ஸோ சேஃபான இடத்துலையே வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ப்ரிண்ட் தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கானு ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான், இது அப்ளை பண்ணுறது வந்து அவ்வளோதான் சப்ப மேட்டர், இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபுல் ப்ரொசீஜர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா திரும்ப ரீவைன் பண்ணி பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணிடுங்க, ஆல் தி பெஸ்ட், பை.